வணக்கம், நான் ராஜலட்சுமி சிவசங்கரன். ஆரல் ஹேண்டிகிராஃப்ட்ஸ் விளக்குக்கடை, சென்னை போரூரிலிருந்து. நாம் இன்னைக்கு நிறைய பேர் கமெண்ட்ல கேட்டுட்டு இருந்த துர்கையம்மன் விக்கிரகங்களை தான் உங்களுக்கு காமிக்கலாம் அப்படின்னு இருக்கிறோம். துர்கையம்மன் அப்படின்னாலே வந்து ராகு காலத்தில் வழிபட வேண்டிய தெய்வம் அப்படின்னு சொல்லுவோம். துர்கை அப்படின்னாலே அதுக்கான அர்த்தம் என்ன அப்படின்னா, துர் அப்படின்னா கெட்டவை தீயவை இதெல்லாமே சொல்கிறோம். கெட்டவை தீயவை நமக்கு தேவையில்லாத அத்தனையுமே தன்னோட கைகளால் அழிப்பவள் தான் துர்கை அப்படின்னு சொல்கிறாங்க. வெற்றியின் நாயகி அப்படின்னு அர்த்தமாக, துர்கைன்ற பேருக்கு வந்து வெற்றியின் நாயகின்னு வடமொழியில் அர்த்தம் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ அவ்வளவு ஒரு சக்தி வாய்ந்த ஒரு தெய்வத்தை பற்றி தான் நாம் இன்றைக்கி பார்க்க போகிறோம். யாராவது ரொம்ப கஷ்டத்தில் இருக்காங்க, ஒரு எதிரி துன்பத்தில் இருக்காங்க, நிறையா பேரால் துன்புறுத்தப்படுறாங்க அப்படின்னாலே வந்து துர்கையம்மனை நீங்கள் வழிபாடு பண்ணுங்க அப்படின்னு சொல்லுவாங்க. ராகு காலத்தில் வந்து துர்கையம்மனை வழிபடுறது வந்து ரொம்பவே விசேஷம் அப்படின்னு சொல்கிறாங்க. அது மட்டும் இல்லாமல் அந்த ராகு காலத்தில் அன்னையை நம்ம வழிபடும் போது செவ்வரளி, ரோஜா அந்த மாதிரி சிவப்பு மலர்களை கொண்டு அம்பாளுக்கு அர்ச்சனை பண்ணணும் அல்லது மாலையாக கட்டி போடணும் அப்படின்னு சொல்கிறாங்க. அப்படி நாம் செய்யும்போது அம்பாளோட அனுகிரகம் நம்மளுக்கு விரைவாக கிடைக்கும் அப்படிங்கிறாங்க. ஒரு 5 வாரம் போடுங்க, 7 வாரம் போடுங்க அல்லது 9 வாரம் போடுங்க அப்படின்னு நம்மளுக்கு ஜாதகம் பார்க்க போனாலும் அதில் பரிகாரமாக வந்து இந்த துர்கையம்மன் வழிபாடை நிறையவே வந்து ஜோதிடர்களும் நம்மளுக்கு கூறுறாங்க. ஸோ அத்தகைய துர்கையம்மன் அப்படின்னு பார்த்தோன்னா நம்ம ஊரை பொறுத்த மட்டில் சிம்ம துர்கை, விஷ்ணு துர்கை அதை எல்லாமே சொல்லுவோம். சிம்ம துர்கைன்றது சிங்கம் மேலே 8 கையோடு அமர்ந்திருக்கக்கூடிய அன்னை. விஷ்ணு துர்கை அப்படிங்கிறது எருமத்தலை மேலே நிற்கக்கூடிய அன்னை, 4 கையோடு இருப்பாள். அதே அன்னை வந்து 18 கரங்களோடையும் இருக்கிறா. அவங்கள தான் நாம் இன்றைக்கி பார்க்க போகிறோம். துர்கையம்மன் வந்து இப்போ சிம்ம துர்கை தான் நாம் பார்த்துட்ருக்குறோம். சிம்ம துர்கை அப்படிங்கிறவங்க வந்து அழகாக 8 கரங்களோடு உட்கார்ந்துருக்காங்க அன்னை. கையில் வந்து எல்லா விதமான ஆயுதங்களும் இருக்குது, அம்பு, கதை, வாள் எல்லாம் வச்சுருந்தாலும் அன்னை வந்து ஒரு அபயஹஸ்தமும் ஒரு மலர்கொத்தும் வச்சுருக்கிறா. அதுக்கு அர்த்தம் என்ன அப்படின்னா, அன்பர்களுக்கு வந்து ரொம்பவே சாந்த ஸ்வரூபியாக தான் இருப்பேன் அப்படின்னு நம்மளுக்கு சொல்கிறதுக்காக தான் அந்த 2 கரமும் வந்து நம்மளுக்கு அபயஹஸ்தமும் ஒரு மலர்கொத்தும் வச்சுருக்கிறதுக்கான அர்த்தம் அப்படிங்கிறாங்க. இந்த விக்கிரகத்தில் நம்ம சிங்கம் வந்து நம்மளை பார்த்துட்ருக்கிற மாதிரி இருக்குது. இதுவுமே வந்து சிம்ம துர்கை தான். அதில் உள்ள நிறைய அளவுகள் பார்க்குறோம். சிம்ம துர்கை அப்படின்னு சொல்கிறோம். சவுத் சைடு அதாவது தமிழ்நாட்டில் தெற்கு பகுதிகளில் பார்த்தோன்னா பத்ரகாளி அப்படின்னு சொல்லக்கூடிய அன்னையும் இவங்க தான் அப்படிங்கிறாங்க. ஏன்னா நிறைய பேருக்கு குலதெய்வம் பத்ரகாளியாக இருக்காங்க. சவுத் சைடில் தெற்கு மாநிலங்களில் எல்லா ஊர்லேயுமே ஒரு பத்ரகாளி அம்மன் கோவில் இருக்கும். அவங்க வந்து இந்த உருவத்தில் தான் நம்மளுக்கு காட்டப்படுறாங்க. நம்ம வந்து சிம்ம துர்கை அப்படின்னு சொன்னாலும் ஒவ்வொரு ஊரில் ஒவ்வொரு பேர் வச்சு கூப்பிடுறாங்க அப்படின்றதுக்காக நான் அதை சொல்கிறேன். மாதிரி அன்னை வந்து புலியில் உட்காந்துருக்காங்க. புலியில் உட்காந்துருக்கக்கூடிய அன்னை துர்கை அன்னை தான் அவங்களுமே. அதிலேயே சின்ன அளவில் இருக்கக்கூடிய துர்கை அன்னை, இதுவும் சிம்ம துர்கை தான். ஒரு 4 இன்ச் உயரத்தில் இருக்கக்கூடிய சிம்ம துர்கை. இது வந்து விஷ்ணு துர்கை. இதே அளவில் இப்போ நம்ம பார்த்துட்டுருக்கிறது பஞ்சலோகம். இதுலேயே வந்து நம்மளுக்கு பித்தளையிலையும் கிடைக்கும், பித்தளையிலையும் இருக்குது. இதே அளவில் ஒரு 5 இன்ச் அளவில் இருக்குது. ஏன்னா இப்போ நிறைய கோவில்களை நம்மளுக்கு அந்த டைமில் திறக்கலை அப்படின்றதுனால வந்து நிறைய பேர் இந்த லாக்டவுனுக்கு அப்புறம் நிறைய பேர் வீட்டிலையே விக்கிரகம் வாங்கி வச்சு நிறைய பேர் வழிபடுறாங்க. அந்த மாதிரியும் நாம் இதை வந்து வீட்டில் வாங்கி வச்சு நாம் தாராளமாக பூஜை பண்ணலாம். இந்த விக்கிரகம் ஒரு பக்தர் அவங்க கேட்டது தான், சிம்ம துர்கை வச்சு எனக்கு 2 திரிசூலம் வச்சு வேணும்னு சொல்லி கேட்டாங்க. அவங்களுக்கு செய்யும்போது எக்ஸ்ட்ரா ஒரு விளக்கு வந்து செஞ்சு வச்சோம். இப்போது நாம் இங்கே பார்க்கக்கூடிய இந்த சிம்ம துர்கை வந்து சிங்கப்பூரில் இருக்கக்கூடிய ஒரு கஸ்டமர் கேட்டிருக்காங்க. அவங்களுக்காக செய்யப்பட்டது தான் இந்த சிம்ம துர்கை விளக்கு. முன்னாடி வந்து லக்ஷ்மியும் சரஸ்வதியும் வேணும் அப்படின்னு சொல்லி கேட்டாங்க. ஸோ அதே மாதிரி லக்ஷ்மி சரஸ்வதி பின் நடுவில் வந்து துர்கை அம்மன் இருக்கிற மாதிரி ஒரு விளக்கு இப்போது நம்ம செஞ்சுருக்குறோம் புதுசாக. இது 18 கையோடு இருக்கக்கூடிய அன்னை. இதே மாதிரி இப்போ ஒரு 1 அடியில் வந்து நாங்கள் ஆஸ்திரேலியாவுக்கு ஒரு விக்கிரகம் அனுப்பிச்சோம். 18 கையோடு இருக்கக்கூடிய விஷ்ணு துர்கை பார்த்திங்கன்னா தெரியும், எரும தலை மேலே அன்னை நிற்பாங்க.
பின்னாடி சிங்கம் நிற்கும், 18 கை இருக்கும். நாம் இன்றைக்கி பார்த்த இந்த துர்க்கையம்மன் விக்கிரகங்கள் நாம் உங்கள் வீட்டுக்கும் வர வச்சுக்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா நீங்கள் விளக்கு கடைக்கு நேரில் வந்தும் வாங்கிக்கலாம், அல்லது நம்மளோட வெப்சைட் மூலமாகவும் ஆர்டர் பண்ணலாம், அல்லது நீங்கள் எங்களை வாட்ஸ்அப்பில் தொடர்பு கொண்டு கூட வாங்கிக்கலாம். இந்த மூணு வழிகளில் நீங்கள் வந்து துர்க்கையை உங்கள் வீட்டுக்கு அழைச்சிக்கலாம். வாட்ஸ்அப் கால் வாட்ஸ் எங்களுக்கு கால் பண்ணுறவங்க அவங்க வந்து கொஞ்சம் கவனிக்க வேண்டிய விஷயம் என்ன அப்படின்னா, காலையில் 10 மணிலேருந்து மாலை 7 மணி வரைக்கும் தான் வந்து எங்களால் அந்த காலுக்கெல்லாம் ஆன்சர் பண்ண முடியுது, உடனே ரிப்ளை பண்ண முடியுது. மற்ற டைமில் வந்து முத நாள் வந்த அந்த அதுக்கப்புறம் 7 மணிக்கு அப்புறம் வரக்கூடிய மெசேஜ் எல்லாமே வந்து மறுநாள் காலையில் 10 மணிக்கு மேலே தான் ஆன்சர் பண்ணுவோம். ஸோ அதை கொஞ்சம் நீங்கள் கவனத்தில் வச்சுக்கோங்க. மீண்டும் இதை மாதிரி ஒரு நல்ல பதிவோடு உங்களை விரைவில் சந்திக்கிறேன். அது வரைக்கும் நன்றி, வணக்கம்.